அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி, ஹலோ டிடிஜிஎஸ். இன்று நவம்பர் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் கனமழை, மிதமான மழை, லேசான மழை, விட்டு விட்டு மழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கு. சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்குமே மழையானது தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த மழை எத்தனை நாட்களுக்கு தொடரும், எத்தனை நாட்களுக்கு இதே போல மழை இருக்கும், இதைவிட தீவிரமாக மழை இருக்குமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். இந்த வீடியோவில் அதை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் காலை 8 மணி அளவில் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெற்கு அந்தமான் மற்றும் தென்கிழக்கு வங்காள வரிகுடா பகுதியில் ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி வந்தது. இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இன்று நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 5:30 நிலவரப்படி இது தென்கிழக்கு வங்காள வரிகுடா பகுதியில் அமைந்துள்ளது. அங்கதான் வந்து இப்ப நீடிச்சுட்டு இருக்கு இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதன் பிறகு தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து இது டிசம்பர் 2ஆம் தேதி வாக்குல புயலாக வலுப்பெறக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த லெவலுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறத இப்பவே எல்லாரும் உணர்வீங்க. ஏன்னா வந்து திருவள்ளூர் முதல், குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அப்புறம் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, அதற்கடுத்து திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலையும் மழையானது பெய்து கொண்டிருக்கு. அதே போல டெல்டா பகுதியில் தொடர் மழையானது விட்டு விட்டு இருக்கு. ஒட்டுமொத்த கடலோர பகுதிகளிலேயும் நல்ல மழை கிடைக்குது, பெஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய டிசம்பர் 3-4 இந்த தேதி வரைக்கும் மழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் விட்டு விட்டு பெய்யும். ஆனால் வரக்கூடிய டிசம்பர் 2ஆம் தேதி வாக்கில் மழையானது இப்போது பெய்வதை விட கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். ஏன்னா அந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையோட கிழக்கு புறமாக வந்து, இலங்கைக்கு பக்கத்தில் முல்லைத்தீவுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூட ஒரு லேசான சுழற்சியானது நிலவி வருகிறது. இது வந்து நம்ம இலங்கையை நெருங்கி வரும்போது இது வந்து அதோட ஒன்றிணைந்த சுழற்சியாக மாறிவிடும். ஒன்றிணைந்த சுழற்சியாக இது வந்து நம்ம இலங்கைக்கு மிக அருகாமையில் வந்து, கிட்டத்தட்ட நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய திரிகோணமலைக்கு மிக அருகாமையில், கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் வந்து இலங்கையிலேயும் இது வந்து இலங்கையை நெருங்கி வரும்போது அங்கே வந்து அந்த தரைப்பகுதியில் காற்றானது இருக்கும், மழையானது தீவிரமாக இருக்கும். வட இலங்கையில் நல்ல மழை கிடைக்கும். வடக்கு கிழக்கு இலங்கையில நல்ல கூடுதலான மழை கிடைக்கும். அதே போல நம்ம நாகப்பட்டினத்தை நெருங்கி பிறகு அப்படியே டிசம்பர் 2ஆம் தேதியெல்லாம் இலங்கைக்கு மிக அருகாமையில் வருகிறது. இலங்கைக்கு வடக்கு புறமாக, வடகிழக்கு புறமாக வருது. அப்படியே தொடர்ந்து நம்மளுடைய கடலோரத்திலேயே அப்படியே நகர்ந்து நாகப்பட்டினத்துக்கு அருகில் வந்து, புதுச்சேரிக்கு அருகில் வந்து, பிறகு நம்மளுடைய சென்னையில தான் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் 3ஆம் தேதி இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு, 4ஆம் தேதி பகல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது கரையை கடப்பது போல இப்போது வரைக்கும் தோன்றுது. ஆனால் நம்ம இந்திய வானிலை ஆய்வு மையம் இது வரைக்கும் இது இங்கே தான் கரையை கடக்கும், இந்த இடத்துல தான் கரையை கடந்து செல்லும் என்று இன்று வரை அறிவிக்கவில்லை. அது வந்து 2ஆம் தேதி புயலாக உருவெடுக்கும் என்று சொல்லியிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையம். இந்த இடத்துல கரையை கடக்குன்னு சொல்லலை, ஆனால் இது வந்து சென்னையில தான் கரையை கடப்பது போல தற்போது வரைக்கும் வரைபடங்கள் காட்டுது. அதனால தமிழ்நாட்டுக்கு அது வந்தாலும் கூட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பரவலான சுழற்சி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய சுழற்சி கிடையாது. வேகமா அப்படியே ஃபாஸ்டா வந்து வேகமா சுத்திட்டு வந்து வேகமா அப்படியே தாக்கிட்டு போற சுழற்சி கிடையாது, அவ்வளவு பெரிய புயல் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய விட்டம் என்பது, இதனுடைய அந்த அகலம் என்பது கூடுதலாக இருக்கும், பெருமளவுல இருக்கும். அதனால பெரிய லெவல்ல இருக்கிறனால நம்மளுடைய இந்த இலங்கைக்கு நெருக்கமாக வரும்போதே நம்ம ஒட்டுமொத்த தமிழகமும், குறிப்பாக டெல்டா, அப்புறம் வந்து திருச்சி வரைக்கும் எல்லா பகுதிகளிலையும் மழை கிடைக்கும். அது வந்து நம்ம கோயம்புத்தூரா இருக்கட்டும், திண்டுக்கல்லா இருக்கட்டும், திருப்பூரா இருக்கட்டும், இல்ல மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களா இருக்கட்டும், பல பகுதிகளில் தென் மாவட்டங்களா இருக்கட்டும், எல்லா பகுதிகளிலையும் மழை கிடைக்கும். 2ஆம் தேதி ஒட்டுமொத்த பகுதிகளையும் நல்ல மழை கிடைக்கும். 3ஆம் தேதி வந்து இது அப்படியே வடக்கு நோக்கி நகரும், அப்படியே வந்து நாகப்பட்டினம், அப்புறம் கடலூர், மயிலாடுதுறை, அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு நோக்கி செல்ல செல்ல இது நெருங்க நெருங்க வடகிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று பிறகு வடமேற்காக வரும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்காக வரும். இது வந்து வடக்க போக போக, இந்த நிகழ்வு வடக்க போக போக தென்மேற்காக காற்று வரும். இது வடக்கே தான் போக போகுது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை.
ஆனா மழையோட தீவிரம் கூடுதலாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் மிக காலம் எடுத்துக்குது. அப்ப காலம் எடுத்துக்கிறனால இது அப்படியே கடல்லையே நீடிக்குது. நம்ம கடலூர், நாகப்பட்டினம் இந்த பகுதியிலேயே தொடர்ந்து நீடித்து பொறுமையாக கடலை, அது கடற்கரையை நெருங்கி கடல்ல வந்து கரையை கடக்குது நம்மளுடைய சென்னையில. அதனால பொறுமையா இருங்க. மழையுடைய தீவிரம் இன்றை விட நாளைக்கு கூடுதலாக இருக்கும். டிசம்பர் 1ஆம் தேதி, நாளையை விட டிசம்பர் 2ஆம் தேதி தான் தீவிரமாக இருக்கும். மழை விட்டு விட்டு இருந்துட்டே தான் இருக்கும். மழை நிற்கும்லாம் சொல்லவே முடியாது. மழை பெய்யும், ஏன்னா கிழக்கு காற்றோட அந்த குளிர்ந்த காற்று, அப்புறம் மேகம் நிறைந்த அந்த காற்று, அதனால வந்து பாத்தீங்கன்னா மழையானது தொடர்ந்து கொண்டே இருக்கும். சென்னையில வந்து தீவிரமான மழை இருக்கு. சென்னையில வந்து இன்று கூட நம்ம செம்பரம்பாக்கம் ஏரியில 6000 கனஅடி தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. இன்னும் வந்து அது 10,000 கனஅடியாக வரலாம். ஏன்னா வந்து கரையோர மக்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்று ஒரு நாள் பெய்த மழை, சென்னையில நேற்று ஒரு நாள் மட்டும் 8 சென்டிமீட்டர் கிட்ட மழை பெஞ்சிருக்கு. இந்த மழையவே வந்து பாத்தீங்கன்னா சென்னை மக்கள் தாங்க முடியல. இன்னும் வரக்கூடிய இந்த மழையெல்லாம் வந்து வரக்கூடிய டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய மழையை எப்படி தாங்க போறாங்க? தமிழ்நாடு அரசு கொஞ்சம் விழித்து வந்து பாத்தீங்கன்னா சென்னை மக்களுக்கும், அதுக்கப்புறம் சென்னையில் ஒட்டிய திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பணியை ஏற்படுத்தணும். ஏன்னா அந்த லெவலுக்கு மழையானது டிசம்பர் 2-3 தேதிகளில் கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த வீடியோல இருந்து விடைபெறுகிறேன். இன்று வரை அது வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் இருக்கு. இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த 24 மணி நேரத்துல உருவெடுக்கும். உருவெடுத்த பிறகு மழையுடைய தீவிரம் இதைவிட கூடுதலாக கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். உங்க பகுதியில எந்த லெவலுக்கு மழை இருக்கு, எப்படி பெய்கிறது, எப்போது கூடுதலாக இருக்கும், எல்லாத்தையும் நீங்க கேட்கணும்னா கருத்துறை பகுதியில கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். நன்றி, வணக்கம், பாய் பாய். டிடிஜிஎஸ், தேங்க்யூ.